வணக்கம். இன்னைக்கு நீங்க பார்க்கிறது கற்பூரவள்ளி இலை சூப் எப்படி செய்யறதுன்னு தான். இது கற்பூரவள்ளி இலை வந்து நுரையீரல் பாதுகாப்புக்கு மிகவுமே ஒரு அற்புதமான கீரை இந்த கற்பூரவள்ளி இலை. அதே மாதிரி நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் நல்லா கொடுக்கும். நுரையீரல சளி இருந்துச்சுன்னா அதை வந்து முழுவதும் வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த கற்பூரவள்ளி இலைக்கு இருக்கு. இப்போ இந்த நேரத்தில் நாங்கள் வந்து ஒரு வாரத்தில் 2-3 நாள் இந்த கற்பூரவள்ளி இலை சூப்பு தான் வச்சு குடிக்கிறோம். ஸோ உங்களுக்கும் அதை எப்படி செய்யறதுன்னு சொல்லலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ, சரிங்களா? இந்த இலை வந்து இந்த அளவுக்கு நம்ம பறிச்சு எடுத்துக்கலாம். இங்க கொஞ்சம் மழை பெஞ்சிட்டு இருக்கு, லேசான தூறல். இந்த அளவுக்கு கீரை பறிச்சு எடுத்தாச்சுங்க. இந்த கீரை பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அளவுக்கு இப்படி ஒடிச்சுட்டு இதை மண்ணில் நட்டி வச்சுட்டாலே போதும், இது வந்து ஒரு அருமையான இந்த மாதிரி செடியாக வந்துடும். இது அப்படி வச்ச செடி தான். இது பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு நாள் பார்த்து நான் அதை கிள்ளிட்டு இப்படியே போட்டு மறந்துட்டு போயிட்டேன். அது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் முளைச்சிருக்கு. அந்த 1-2 பார்த்தீங்கன்னா அது 4-5 பார்த்தீங்கன்னா அது வளர்ந்துருக்கு இல்லைங்களா. ரொம்ப எளிமையாக வந்து இது எல்லாருமே வீட்டு தொட்டியில் கூட நம்ம வச்சு வளர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை செடி. இலைகளை வந்து நல்லா தண்ணியில் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா எண்ணெய் காஞ்சிருச்சு. பூண்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை. இது அப்படியே கொஞ்ச நேரம் நல்லா வதங்கணும். அது வதங்குறக்குள்ளேயே பார்த்திங்கன்னா இந்த இலைகளை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இதில் காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகு, மிளகு மட்டும் சேர்த்துக்கோங்க, மிளகாய் சேர்த்த வேண்டாம். காரம் அதிகமாக வேணால் இன்னும் கொஞ்சம் நம்ம மிளகு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். இப்போ தக்காளி, ஒரு அளவான தக்காளி பழம் தான். இதில் வந்து விதை இல்லாமல் விதைகளை நீக்கிட்டு பயன்படுத்துங்க. எப்பவுமே சமையலுக்கு நீங்கள் தக்காளியை பயன்படுத்துனீங்க அப்படின்னா விதைகளை நீக்கிட்டு பயன்படுத்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ இதில் வந்து நறுக்கி வச்ச கற்பூரவள்ளி இலைகள் போட்டு இது ஒரு 2 நிமிஷம் வதங்கிச்சுனாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லாவே வதங்கிருச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து கீழே இறக்கி வச்சு இது நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறம் தான் அரைக்கணும். இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். இன்றைக்கி மாலை நேரம் தான் நாங்கள் வந்து எப்போவுமே மாலை நேரம் டீ காஃபிக்கு பதிலாக சூப்பு தான் குடிக்கிறது, தினமும் ஏதாவது ஒரு கீரை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இரவு உணவுக்கு நான் வந்து அடை தோசை தான் செய்கிறதுக்காக ஊற வச்சுருக்கேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா பச்சைப்பயிறு, கொள்ளு, துவரம்பருப்பு, சோளம், கேழ்வரகு, கம்பு, கொஞ்சம் வெந்தயம். தட்டைப்பயிறு இருந்துச்சுன்னா தட்டைப்பயிறு சேர்த்துக்கலாம். இன்றைக்கி தட்டைப்பயிறு நான் போடலை. இது எல்லாத்தையும் வந்து காலையில் 11 மணிக்கு நான் ஊற வச்சேன். இப்போ மணி வந்து 5 ஆச்சு. இப்போ வந்து அதுக்கப்புறம் ஒரு மதியம் 2 மணிக்கு நான் 1/2 டம்ளர் அரிசியை இது கூட சேர்த்துட்டேன். இந்த பயிரெல்லாம் முதல்ல ஊற வச்சுட்டேன். மதியம் 2 மணிக்கு அரிசியை சேர்த்துருக்கேன். இந்த மாவு அரைக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை, ஜீரகம், காஞ்ச மிளகாய் இதெல்லாம் சேர்த்து தோசை மா பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துட்டு அப்போவே தோசை ஊற்றிடலாம். நம்ம இதை வந்து வச்சிருந்து புளிக்க வச்சு தான் தோசை ஊற்றணும் அப்படியெல்லாம் இல்லை. ஸோ இதுதான் இன்றைக்கி எங்களோட இரவு உணவு. இதுக்கு தேங்காய் சட்னி ரொம்பவே சுவையாக இருக்கும். இந்த தோசைக்கு அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மாவு அரைக்கிறதுக்கு நாங்கள் வந்து ஆட்டு உரல் தான் பயன்படுத்துகிறோம். ஸோ ஆட்டுக்கல். ஸோ இதில் தான் மாவு அரைச்சி தோசை செய்கிறது. நம்ம அப்போவே செய்கிற தோசை அப்படிங்கிறதுனால இதில் அரைச்சி செய்யும்போது ரொம்ப சுவையாகவும் இருக்கும், ஆரோக்கியம் அதிகமாக இருக்கும். ஸோ சூப் செஞ்சு குடிச்சிட்டு வந்து தான் மாவு அரைக்கணும். இப்போ இந்த வதக்கி வச்சதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. அதை ஒரு மிக்சி ஜாரில் வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு இது இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு. இதில் நல்லா தண்ணி கலந்துட்டு ஒரு கொதி விட்டு இறக்கினா போதுங்க, சூப் தயாராகிரும். இந்த
இதில் தண்ணி கலந்து நம்ம அடுப்பில் வச்சாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் போட்டுக்கிட்ட போதும். இப்போ சூப் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மிகவும் ஆரோக்கியமான ஒரு அற்புதமான சூப் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த சூப் வந்து வாரம் 2 முறை அல்லது 3 முறை நம்ம குடிக்கலாம். தினமும் குடித்தாலும் எந்த பாதிப்பும் கிடையாது, ஆரோக்கியம் அதிகமாகும். ஸோ இப்போ இருக்கிற நிலமையில் நமக்கு இது மிகவும் முக்கியமான ஒரு சூப் தான். இந்த மூலிகையை பயன்படுத்துறது ரொம்பவே சிறப்பு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக பயன்படுத்துங்க. கற்பூரவல்லி இல்லை அப்படின்னா நீங்கள் முருங்கையில், தூதுவளையில், முசு முசுக்கை இப்படி என்ன கீரை கிடைக்குதோ தினமும் ஒரு சூப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். நம்ம நுரையீரல் இருக்கிற கழிவுகளை நீக்கிறதுக்கும் ஒரு அற்புதமான மூலிகைகள் தான் இது எல்லாமே. கண்டிப்பாக பயன்படுத்துங்க. ஆரோக்கியம் என்பது அனைவரின் வசமாகட்டும். நன்றி, வணக்கம்.